வெல்கம் பேக் டு அவர் ஷோ பிக் பாஸ் ரிவ்யூ டே 38 பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் யூ. ஓகே, நல்ல விறுவிறுப்பான வாரம் சூப்பரா போயிட்டு இருக்கு. நேத்து வந்து ஒரு பிக்பாஸ் ஒரு வேலையை கொளுத்தி போட்டிருக்காரு. யாரெல்லாம் யார பத்தி பின்னாடி பேசுனீங்களோ அது எல்லாத்தையுமே அவங்க முன்னாடியே பேசுங்க, திரை போட்டு கட்டிட்டாரு அப்படின்னு ஒரு செமையான டாஸ்க் கொடுத்தாங்க. மாட்டிக்கினாரு ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி நிக்சன் மாட்டிக்கிட்டாரு. ஆமா, அதுதான் நேத்து கண்டென்ட்டே வந்து அதுதான். நம்ம எல்லாரும் வந்து அர்ச்சனாக்கு வந்து துணையா இருக்கோம், பட் அது வெளியில இருக்கும். பட் உள்ள அந்த பொண்ணுக்கு யாருமே துணையா இல்லையே அப்படின்னு பார்த்தா இருக்காங்க, விச்சமா இருக்காங்க. இருந்தாலும் கூட எதிர்க்க முடியல, எத்தனை பேர் எதிர்த்தாலும் அவங்க வந்து அவ்வளவு புல் பண்றாங்கல்ல அந்த புள்ளிக்கு. சோ அதனால பிக்பாஸே வந்து நேரடியா களத்துல இறங்கி உனக்கு நான் ஹெல்ப் பண்றேமா அப்படிங்கிற மாதிரி திரை போட்டு காட்டினாரு. இல்ல, ஆக்சுவலா இந்த கேம் என்னன்னா ஒரு கேம போட்டு எல்லாத்தையுமே உடச்சு விட்டு தனித்தனியா போய் பிரிஞ்சு அடி வாங்கடா அப்படிங்கிறது தான். பட் ஆல்வேஸ் கோயின் மாதிரி இருக்காங்க அர்ச்சனா. எஸ், ஓகே, இந்த இந்த சீசன்ல ஒரு தலைவி மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க, பாப்போம் இது எவ்வளவு நாளைக்கு அப்படின்னு. ஆமா, ஏன்னா இந்த சீசன்ல யாரையும் நம்பவே முடியல. நெக்ஸ்ட் வீக்கே டவுன் பண்ணி விட்டு ரவீனா தான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டுவாங்க. காட்டினாலும் நம்புறதுக்கு இல்ல, ஏன்னா ஒரு காலத்துல நம்பணும்ல. சோ அந்த மாதிரி நம்பணும் இல்ல. சரி, ஓகே. சோ வந்து வினுஷாவை பத்தி அப்படி பேசின அந்த விஷயம், அது வந்து வெளியில வந்து தப்பா போயிடுச்சு. அந்த யாரு ஹர்ட் ஆகும், வினுஷா ஹர்ட் ஆயிட்டாங்க, ஓகேவா, எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு வெளியில. உள்ள வந்து இதை காட்டும் போது நிக்சன் வந்து அப்படியே இது வந்து நான் சொல்லிட்டேன், இது நான் விளையாட்டுக்காக சொன்னேன் அப்படிலாம் முடிஞ்சு வச்சுன்னா டென்ஷன் ஆயிரும் எனக்கு அப்படிங்கிறாரு. என்னன்னா உடம்பு பெர்ஃபெக்ட்டா இருக்கு, டிரஸ் போட்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கு, இந்த பார்த்திருப்பீங்க நீங்க, அதை ரீட் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா, ரியாக்ட் பண்ணிருப்பீங்க. சோ அந்த இடத்துலயே நிக்சன் வந்து கண்டிப்பா அவரு மாட்டிக்கிட்டாரு, ஆனா அதை வந்து ஓவர் கம் பண்றதுக்காக ஒண்ணு பண்ணாரு. லைக் வந்து நான் ஆல்ரெடி வினிஷாக்கா கிட்ட சொல்லிட்டேன், நான் சாரி கேட்டுட்டேன், அவங்க முன்னாடியே நான் பேசுறேன். இவன் பின்னாடி ஐஷு கூட உட்காந்து பேசினான். இத வெளியில இருந்து பார்த்த நமக்கு மட்டும்தான் தெரியும், அண்ட் வெளியில வந்து பார்த்தா வினிஷாக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே தெரியும். சோ அதெல்லாம் நிறைய மியூட்டடான வெட்ஸும் போட்டிருந்தாங்க. இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு அப்படின்னு மூணு டைம் போட்டிருந்தாங்க. அந்த இது இது இதெல்லாம் கண்ணு மூக்கு அப்படின்னு சொல்லி அவர் சமாளிக்கிறாரு. ஆக்சுவலா அது கிடையாது, இவங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு, தலை சின்னதா இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் என்ன மீனுன்னா எல்லாமே ஒரு அரல்ட்டான கண்டென்ட் தான். மாட்டிக்கிட்டாரு, அதுக்கும் வந்து ஒரு சமாளிஃபிகேஷன், நீங்க இப்படி நினைக்க கூடாது, நான் அப்படி பேசல, அது ஒத்துக்கிட்டு போயிருந்தாங்க கூட ஓகே. இன் கேஸ் நீங்க வந்து அப்படி பேசல, ஏதோ ஒரு ஜாலியா பேசுற வழக்குல நீங்க பேசிட்டீங்கன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அப்படி இருக்கிற நீ பிரதீப குரல் சொல்லக்கூடாது இல்ல, ரெட் கொடி எல்லாம் தூக்கி சொல்லக்கூடாது இல்ல, அதை நீங்க பண்ணீங்கல்ல. அவர் பண்ணா அது தப்பான், இவங்க பண்ணா அது விளையாட்டுக்கான், இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தெரியல. சோ அதுக்கப்புறம் வந்து அந்த மாயா விஷ பாட்டில், விஷ பூச்சி, அந்த விஷ பூச்சி கண்ணுக்கு முன்னாடி வரும்போதே பத்திக்கிட்டு எரியுது. அந்த மாதிரி அந்த விஷ பூச்சி ஜாலியா சொன்னதுப்பா அப்படின்ட்டு அவங்க வர்றாங்க. பிராவோ பத்தி சொன்னாங்களா, தப்பான தப்பு தப்பான கண்டென்ட் சொல்லிட்டு அதை வந்து ஒரு ஜாலிக்கு சொல்றேன்னு எல்லாம். அப்ப கேள்வி அந்த இடத்துலயே வருது, அப்ப நீ பண்ணிட்டு அதான் உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கிறது தான். அப்ப இந்த இடத்துல வந்து எப்படி ஒரு கோபம் வரும்ல, நீ வந்து தப்பு பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்ட அப்படியா சூப்பருங்க அப்படின்ட்டு போறாரு. அவரும் அவரும் அடிக்கணும், கீழ இருந்து மேல பாக்குறாரு நீ குட்டான பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கமல் சார் வந்து கண்டிப்பா அட்ரஸ் பண்ணுவாரு. விச்சுமாக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் இந்த பாடி ஷேம் இவங்க பண்றாங்க, ஜாலியா இருந்தா கூட ஓகே. இது ரொம்ப டீப்பா போய் ஒரு பாடி ஷேம் பண்ணும் போது கூல் சிரேஸ்க்கு வந்து அர்ச்சனா விச்சுமா பார்த்து குண்டா இருக்குன்னு சொன்னதுக்கே இவங்க போர்படி தூக்குறாங்க. இந்த அளவு ஷேப் எல்லாம் வர்ணிச்ச அளவுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஜோவிகாவா யாருன்னு தெரியல,
வினிஷாவே இங்க எல்லாம் அதை பத்தி பேச வேணாங்கிறாங்க. வெளியில வந்தாலும் இவங்க பேரெல்லாம் போயிடுச்சு ப்ரோ. எஸ் பேர் போச்சு. ஏன்னா எத்தனை பிக் பாஸ் சீசன்ல நம்ம பாத்துருக்கோம் இந்த மாதிரி அடிபட்டு வெளியில வந்து. ஆக்சுவலா வனிதாவே இப்போ ஒரு குட் நேம்ல தான் இருக்காங்க எல்லாத்துக்கிட்டையும். ஓகே இவங்க ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்னு மாதிரி இருக்காங்க. இவங்க உள்ள போயிட்டு அவங்க பேரையும் சேர்த்து கெடுத்துட்டு இருக்காங்க. அம்மா மாறிய புள்ள, அம்மா மிஞ்சின புள்ள அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்கு. இல்ல என்ன புளிக்க பிறந்தது பூனையாகுமாங்கிற மாதிரிலாம் டாக் வந்து. ஐயோ வேணாம் இப்பதான் அறிவு இல்லன்னு சொல்லுவாங்க ஜோவிகா பார்த்து. அப்புறம் புளியும்மாங்க. ஓ புளிங்கிறதுனால உங்களுக்கு கோவம் வந்துருச்சா? இல்ல இல்ல அப்படி சொல்லுங்க. புளிக்கு பிறந்தது பூனையாகுமான்னு கத்துறத சொல்றேன். புரியுதா? எஸ் வெறும் கத்துறது மட்டுமே கண்டென்ட் கிடையாது. மீனிங்ஃபுல்லா பேசுறது தானே. சோ அந்த மாதிரி கண்டென்ட் ஃபைனலா நிறைய போட்டாரு. அந்த மாதிரி நிறைய வந்துச்சு. பட் இது மட்டும் தான் வந்து ரொம்ப மேஜரான ஒரு கண்டென்ட். தென் லாஸ்டா ஃபைனலா ஒன்னு வச்சாரு தெரியுமா? நம்ம பாயிண்டை கரெக்டா வைக்கணும்னு ஒரு இது போட்டிருந்தாங்க. சோ அது என்ன அப்படின்னா, இவங்க எல்லாரும் ஒரு பிளான் போட்டாங்க தெரியுமா, அந்த ரெட் கொடி தூக்குறதுக்கு. அதுக்கு எல்லாம் பிளான் போட்டு நம்ம மாயா விஷபாட்டுல என்ன சொல்லிருக்கோம்னா, நாளைக்கு நம்ம வைக்கிற பாயிண்ட வந்து கரெக்டா வைக்கணும், அப்பதான் வெளியில. ஆமா, பிரதீப வெளியில அனுப்புறதுக்கு இவங்க ஒரு கும்லிங் போட்டாங்கல்ல, அதை வந்து ஃபைனலா வச்சுட்டாங்க. வச்சு வந்து பாயிண்டா பண்ணும், அப்பதான் அவங்களை வெளியில அனுப்பணுங்கிற மாதிரி ஒரு டாக் நடந்திருக்கு. அது அவர் அழகா அப்பட்டமா வெளியில காட்டிட்டாரு. சிறப்பு. ஆக்சுவலா நீங்க பிரதீப் எதுக்கு அனுப்புனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு தான் இருக்கு. நீங்க கேட்ட உமன் சேஃப்டிங்கிறீங்க, ஃபெமினிஸ்டிங்கிறீங்க. நேத்து வினிஷா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, இதை பத்தி எல்லாம் பேசுறீங்களே, நீங்க எங்க ஃபெமினிஸ்ட் இருக்கீங்க? பூர்ணிமாவை வந்து வெளியில தூக்கிடணும், மாயாக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துடணும், ஐஷு வந்து டபுள் எலிமினேஷன் வச்சுட்டு இவங்க மூணு பேரும் இருக்க கூடாது ப்ரோ. எனக்கு அதுதான் தெரிஞ்சிருச்சு நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கோம், வெளியில மாட்டிக்கிட்டோம், மக்களுக்கு வந்து ஏதோ தப்பா தெரிஞ்சிருச்சு. உடனே நேத்து எல்லாரும் என்ன பண்ணாங்க? எல்லாரும் போய் அப்படியே சரணடைஞ்சிட்டாங்க. ஐஸ்வர்யா சரி அர்ச்சனா, நாங்க பண்ணதெல்லாம் கொஞ்சம் தப்பு தான். நிக்சன் எப்படி கத்துனா, மூடு நீ வாய மூடு மூடு கத்துனால, அவன் போய் அக்கா சொல்லுங்க அக்கா இன்னக்கா தப்பு அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, அடுத்த நாள் சனிக்கிழமை. ஆமா, ஐஷுக்கு இவ்வளவு நாள் பேச தோணல விச்சு கிட்ட, இப்போ வந்து பேசுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. அர்ச்சனா தான் அதுவும் சொன்னாங்க, சின்ன பொண்ணு தானே மேம், பாத்துக்கோங்க தெரியாம பண்ணிட்டாங்க, ஹக் பண்ணுங்க நீங்க ரெண்டு பேரும் இப்ப எனக்கு சேரணும் அப்படின்னாங்க, அதனால ஹக் பண்ணி சேர்ந்தேன். ஓகே நீ என்ன வேணா பண்ணு, ஆனா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது ஒரு ஃபயரா போகுது. இருக்குது உங்களுக்கு தீபாவளி ஸ்பெஷலா கமல் சார் எல்லாத்தையும் போட்டு வெடிக்க உறாப்புல, அது மட்டும் நல்லா தெரியுது. ஓகே இந்த நிக்சன் பத்தி மட்டும் ஒரு சின்ன இதை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நிக்சன் வந்து இந்த ஃபெமினிஸ்ட் பத்தி அவரே பேசுறாரு, ஒரு உரிமை குரல் கொடுத்து ஒருத்தங்க வெளியே அனுப்புறாரு, எல்லாமே பண்ணிக்கிட்டு ஐஸ்வர்யா பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருக்காரு. அவங்க ட்ரெஸ்ஸை பிடிச்சிருக்கிறாங்க, ஒரே பெட்ல ஷேர் பண்ணிட்டு இந்த கண்ணத்தை தட வருது, எல்லாமே பண்றாங்க. ரொம்ப கிட்டத்தட்ட அடல்ட்டா போய்கிட்டு இருக்காங்க அவங்க. எல்லாத்துக்குமே கொஞ்சம் தப்பாதான் தெரியும். சோ இந்த முடிஞ்ச அளவுக்கு நிக்சனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புங்க, இதுதான் எங்களுடைய ஒரு சஜஷன். அவர்னால உமனுக்கு சேஃப்டி இல்ல போடுறது. உண்மையிலே அவர்னாலதான் உமன்ஸ் எல்லாத்துக்குமே. அப்புறம் மாயா இருக்கனாலயும் உமன் சேஃப்டி இல்ல. அந்த ஃபெமினிஸ்ட ஃபர்ஸ்ட் வெளிய அனுப்புங்கப்பா, ரொம்ப ஜாலியா இருக்கும் பிக் பாஸ். ஆமா ஓகே சரி ஓகே, இத்துடன் இந்த எபிசோட் வந்து நிறைவடைகிறது. நிறைவடைஞ்சிச்சு. ரொம்ப அக்ரசிவா திட்டல, உங்களுக்கு திட்டணும்னா திட்டிக்கோங்க கமெண்ட்ல. மாயாவை மாத்தி ஐஸ்வர்யாவை திட்டிடாதீங்க, ரெண்டு நாளா ஒரே அழகியா இருக்கு. ஓகே
இதோட இந்த எபிசோட் முடிக்கிறோம். நாளைக்கு வந்து இன்னொரு எபிசோட் வந்துகிட்டு இருக்கும். தொடர்ந்து எங்க எபிசோட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.